வாங்க நண்பர்களே, இன்னும் அடுத்த வீடியோ சந்திச்சதில் எனக்கு மிக மகிழ்ச்சிங்க. நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே போய்ட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்மளோட இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, பிளாக் பேண்டர் 2018 ஃபிலிம் 14th February ரிலீஸ் ஆனது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஐஎம்டிபியில் 10 7.3 கொடுத்துருக்காங்க. ரோட்டன் டொமேட்டோஸில் 100 96% கொடுத்துருக்காங்க. மெட்டாகிரிட்டிக்கில் 80% கொடுத்துருக்காங்க. இந்த படம் எம்சியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிச்சாலா நம்மளோட சாட்விக் போஸ்மேன் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரில் அவனோட அப்பா இறந்ததுக்கப்புறமா திருப்பி அவங்களோட ஹோமுக்கு வராங்க. அதாவது வக்காண்டா, இந்த உலகத்துலேயே தனிப்பட்ட யாருக்கும் தெரியாத ஒரு ஹிட்டன் கண்ட்ரி, ஒரு ஹிட்டன் நேஷன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நேஷன், பவர்ட் பை டெக்னாலஜி, ஒரு மாதிரி அட்வான்ஸ்டான ஒரு கண்ட்ரியோட ராஜாவாக வராங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அப்பா வேற ஒரு மதம் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு பவர்ஃபுல் எனிமி. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களே பிளாக் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த படத்தில் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்கும். கடைசியில் நம்மளோட டிச்சாரை ஜெயிக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளோட டிச்சால கேரக்டருக்கு வருவோம். நம்மளோட சாட்விக் போஸ்மேன் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க, மோர் தென் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக நடிச்சிருப்பாங்க, சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் இவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினச்சிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வில்லன் தான் மைக்கேல் பி ஜார்டன் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ செம்மையாக நடிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வில்லன்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா, எம்சியூவில் ஒரு பவர்ஃபுல் வில்லன் அப்படின்னு சொன்னால தானஸ் ஞாபகம் வரும். தானஸ்க்கு அடுத்து சொல்லி ஆகணும், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க மைக்கேல் பி ஜார்டன். ஸோ அவங்கள ஒரு படத்துலேயே கதையை முடிச்சிட்டாங்க, ஜோலியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் அகைன் அவங்க கொண்டு வருவாங்களே, ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இறந்து போன கேரக்டர்ஸை திருப்பி கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க கொண்டு வந்தால் நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒரு 20 crore US டாலர்ஸ் பட்ஜெட்டில் எடுத்து சுமார் 134 crore பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம், ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் பிளாக் பேன்தர் அலிம்க்கு கொண்டு வந்து நம்மளோட சாட்விக் போஸ்மேனுக்காக இந்த படத்தில் திருப்பி திருப்பி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக மியூசிக் சொல்லி ஆகணும், சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் அப்படிங்கும் போது ஒரு மற்ற டாப் டாப் ஃபிலிம்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு விஷுவல்ஸ் தேவை. ஸோ இந்த படத்தில் சிஜியும் சூப்பராக இருந்துச்சு, விஷுவல்ஸ்லாம் ஸ்டன்னிங்காகவும் இருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பாராட்டே ஆகணும். ஹியூமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு எடுத்தால் இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்மளோட ஷூரி, அதாவது நம்மளோட பிளாக் பேன்தரோட தங்கச்சி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. பிளாக் பேன்தர் 2ல அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கு, நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர்.